வணக்கம் திருப்பூர் உறவுகளே, நான் உங்கள் விஜயகுமார். இன்றைய வீடியோ பதிவில் எல்ஜி வாஷிங் மிஷின் டாப்லோடு தண்ணி துவைச்சி முடிச்சோன்னே வெளியே போயிட்டே இருக்குது, நிற்க மாட்டேங்குது. அடுத்து துவைக்கணுன்னா தண்ணி நிற்கலை, அதனால் இப்போ அந்த கவரெல்லாம் கழட்டிட்டோம். இப்போ நீங்கள் கீழே பார்க்குறது தான் தண்ணி வெளியே போகக்கூடிய டியூப்பு, அதுக்குண்டான மோட்ரு, அதுக்குண்டான லாக், இது எல்லாமே இப்போ இருக்குது. இது எல்லாம் கழட்டி இப்போ செக் பண்ணணும். இப்போ நான் இது கழட்டுறது கிட்டத்தட்ட கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். நான் கழட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வெளியே போகக்கூடிய மெயின் டியூப் இது தான், இது தான் வந்து உள்ளே டஸ்ட்டு அடைச்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கழட்டிட்டேன். இந்த பிளாஸ்டிக் ரப்பர் பார்த்திங்கன்னா இதை டயாஃபார்ம்னு சொல்லுவாங்க, இதுதான் முக்கியமான வேலை செய்யுது. இதில் வந்து இந்த பாடிக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஹோல்ஸில் பார்க்குறது தான் இந்த பாடிக்குள்ளே நம்ம டயாஃபார்ம் ரப்பரை போடுறோம். இதுக்கு எல்லாமே டஸ்ட்டு ஃபுல்லாக இருந்ததுனால இப்போ பாருங்கள், இப்போ இதுக்குள்ளே நீங்கள் பார்க்குறது நம்ம வாஷிங் பண்ண அதனுடைய அழுக்கு. அதெல்லாம் இப்போ வந்து நம்ம சிங்கில் நீட்டாக ப்ரெஷர் தண்ணி கொடுத்து இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே திருப்பி பாருங்கள் டஸ்ட் எல்லாமே. இது எல்லாமே வந்து அதில் இருக்கிறதுனால அடப்பு ஏற்படுறதுனால நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறப்ப இந்த அடப்பு ஒரு பக்கம் வந்து லாக் ஆகி நிற்குது. இது பார்க்குறது இப்போ நீங்கள் பார்க்குறது இதுதான் வந்து நம்ம சென்சாரை வந்து தண்ணி துவைச்சுன்னே ஸ்பின் பண்ணுறப்போ தேவையான அளவுக்கு தண்ணி கொடுக்குறதுக்கும் வெளியே விடுறதுக்குண்டான எல்லா வேலையும் செய்கிறது. இதுதான் செல்ஃப் மோட்ரு, அதாவது இந்த தண்ணி வெளியே தள்ளுறதுக்குண்டான மோட்டருது. இது இப்போது நல்லா இருக்குது, நான் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மோட்ரு நல்லாயிருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இப்போது எடுத்து தனித்தனியாக ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி தூசியெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம தனியாக வந்து ஒவ்வொன்றா நாம் எப்படி இதை ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள், எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக இப்போ டேபிளில் அடுக்கி வச்சுட்டோம். இது டயாஃபார்மோட ஸ்ப்ரிங்க்கு நீட்டாக பக்கத்தில் இருக்க சில்வரு ஒரு லாக்கு. இப்போ இதெல்லாமே டோட்டல் அசசரிஸ் அந்த நமக்கு உண்டான அந்த தண்ணி வெளியே போகிறக்குண்டான. இது நான் உள்ளே போகிறது டயாஃபார்ம், பிளாஸ்டிக் டயாஃபார்மு. இதை வந்து ப்ரெஷர் கொடுக்குறதுக்காக அங்கே ஒரு லென்த்தான ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. அந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் வந்து பார்த்து ஒரு இரகுலராக மாட்டாமல் கரெக்டாக பொசிஷனில் வச்சு நீங்கள் அந்த கப்பு வந்து த்ரெட் டைப்பு, அதை கரெக்டாக நாம் வந்து டைட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் ஃபிட் பண்ணுறது பாருங்கள். இந்தளவுக்கு இப்போ ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணி அந்த த்ரெட்டை கரெக்டாக அந்த த்ரெட்டில் வச்சு லாக் பண்ணிட்டோம்னா ஒரு நாலஞ்சு சுற்று டைப் பண்ணணும். பண்ணியாச்சுன்னா நம்ம ஓரளவுக்கு த்ரெட்டு வந்து டைட் ஆகிக்குது. ஃபுல் டைட் பண்ணிடுங்க, அதில் யோசனையே பண்ண வேண்டாம். கொஞ்சம் டைட் லூஸாக இருந்தாலும் தண்ணி லீக்கேஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது சென்டரில் ஒரு கிளிப் இருக்குது, அந்த இந்த இப்போ நம்ம டைப் பண்ணுறதுல அதில் தான் இப்போ வந்து இந்த லாக் அதில் தான் ஃபிட் பண்ணணும். ஒரு சின்ன திருப்புளியாட்டு கொடுத்து அந்த லாக் வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ லாக் அதில் மாட்டிட்டேன். இப்போ லாக் மாட்டியாச்சு. இப்போ இந்த மோட்டரோட லாக்குமே எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் நான். இதுதான் அடியில் நம்ம ஃபிட் பண்ணுறது மிஷினுக்கு அடியில். மிஷினுக்கு அடியில் நாம் மாட்டுறப்போ இப்படியெல்லாம் காமிக்க முடியாது. இப்போ இதில் கரெக்டாக அந்த இது ஒன் சைடு வந்து இந்த டயாஃபார்மில் லாக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த செல்ஃப் மோட்டரோட லாக்கை வந்து இதில் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணியாச்சுன்னா நம்ம இதுதான் அந்த பொசிஷன் எப்படி உட்காருங்கிறது பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபிட் பண்ணி டோட்டலாகவே நம்ம அசம்பிள் பண்ணி காமிக்க போகிறோம். இந்த சென்டரில் இருக்கிறது ஒரு லாக், ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணுற லாக் அது. அதை ஒரே கையில் கேமராவை எடுத்துகிட்டு நம்ம எடுக்கிறப்போ கரெக்டாக செட் ஆகலை. இப்போ ஃபிட் பண்ணுறது பாருங்கள், லாக்கு வந்து கீழே ஒரு கேப் நிறைய, இதுக்காகவே கேப் பெருசாக கொடுத்துருக்காங்க. அதில் கொண்டு போய் லாக் பண்ணி இப்படி வச்சாச்சுன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம இதுதான் பொசிஷனில் இருக்குது, லாக்கோட பொசிஷன் அங்கே இருக்க வேண்டிய பொசிஷன் இதுதான். தண்ணி மேலேருந்து லாக் பண்ணுறோம், கீழே போகிற பைப்பு கீழே தெரியுது. இந்த லாக்கும் இந்த செல்ஃப் மோட்டரும் இப்போ கனெக்ட் ஆகியாச்சு. இப்போ இதுதான் நம்ம பாடியில் இருக்க வேண்டிய பொசிஷன். இது நாம் வந்து மிஷினில் மாட்டினா சரியாக காமிக்க முடியாது. இப்போ மிஷினில் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ அந்த கழட்டின மோட்டருக்கு லைன் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து இதுதான் நாம் துவைக்கிறப்போ இவ்வளோ நீளத்துக்கு வந்து தண்ணி நிற்கணுங்கிறதுக்காகவே இந்தளவுக்கு மூமெண்ட் ஆகிக்கும்.
அப்போ தான் நம்மளுக்கு வந்தது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ நான் செக் பண்ணிட்டேன், அது வீடியோவில் காமிக்க முடியல, இப்போ மாட்டியாச்சு. இப்போ திருப்பி நாம் மிஷினை வந்து ரன் பண்ணி பார்க்கணும். எல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிஷினை வந்து இப்போது ஆன் பண்ணி பார்த்தாச்சு, தண்ணி நல்லா வருது, துவைச்சி முடித்தாச்சு. இப்போ நான் வந்து துவைச்சி முடித்தது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீட்டாக ப்ராசஸிங் ஆயாச்சு. இப்போ வந்து துவைச்சி புழிஞ்சி இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாகிடுச்சு. இதுதான் ஒரு பைசா செலவில்லாத